சொல்லுவோம். அது கரெக்டா இருக்கணும். அது இல்லைன்னா நம்ம எவ்வளவுதான் ஞானிகளா இருந்தாலும் நம்ம குடும்பத்தை கட்டுக்கோப்பா கொண்டு போயிட முடியாது. அங்க கிறிஸ்து நடுவுல இல்லைன்னா, தேவனை மையமா வைத்து அந்த குடும்பம் ஒன்றரை கட்டப்படவில்லைன்னா நம்ம ஞானத்தினால நிக்காது, பலத்தினால நிக்காது. எனக்கு நல்ல தாழ்மையின் சுபாவம், எந்த பிரச்சனை வந்தாலும் குடும்பத்தை இணைச்சிருவேன், முடியவே முடியாது. எல்லா தாழ்மையின் சுபாவத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். நம்மளை விட பயங்கர பயங்கரமான ஆட்கள் எல்லாம் ஏமாந்துருக்கிறாங்க. கிறிஸ்து இல்லாம ஒரு மன கட்டு வராது, சரியா? அது ரொம்ப முக்கியம். மூணாவது கம்யூனியன், அந்த பந்தி, கர்த்தரும் விசுவாசிகளும் சபையாக உட்கார்ந்திருக்கிற பந்தியில ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் அனைவரும் தவறாம பங்கெடுக்கணும். ஒவ்வொரு மாசம் வச்சா ஒவ்வொரு மாசம் கண்டிப்பா பங்கெடுக்கணும். இடையில திடீர்னு வச்சா பங்கெடுக்கணும். அதுக்கு ரெடியா இருக்கணும் பிள்ளைங்க, வாலிபர்கள். அந்த மாதிரி நீங்க இந்த பற்றுதல் அதுல வளரணும்னா கண்டிப்பா இந்த மூணு காரியம், டின்னர், உங்களுடைய ஃபேமிலி பிரேயர், ஹோலி கம்யூனியன், மூணுலையும் கரெக்டா உங்க இன்வால்மெண்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப வெற்றியா இருக்கும். அமேன். கைகளை வைத்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் ஒன்னு சொல்ல வரும்ற இந்த விஷயத்துல, பிள்ளைகளே, இந்த பற்றுதலை விட்டு நீ தனியா இன்னொரு ஆள் மேல பற்றுதலா இருக்க போகாத. குறிப்பாக லவ் அஃபேர்ஸ் பற்றி நான் சொல்றேன். இந்த லவ் அஃபேர்ஸ், காதல், காதல் திருமணம், இது நம்ம குடும்பங்கள்ல வேண்டாம், இருக்கக்கூடாது. நீ உங்க அப்பா அம்மா உன் சகோதர சகோதரிகளோட பற்றுதலா இருக்கணும். கல்யாணம் வர, அதுக்கு பிறகு உனக்கு ஒரு புது உறவு வந்துருது, அந்த உறவை வச்சுட்டு அந்த உறவை சுற்றி இந்த உறவுகளை புற வச்சுக்கிடணும். அதாக்கும் அதுல உள்ள உண்மை நிலைமை அதை புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த கல்யாணம் ஆகிற வரைக்கும் உனக்கு இந்த உறவுகள் முழு பற்றுதலோடு நீ இருக்க வேண்டியது. அதுக்கு இடையில போய் நீ இங்க இருந்துகிட்டு அங்க இன்னொரு ரிமோட் கண்ட்ரோல்ல இன்னொரு உறவை வச்சுக்கிட்டு நீ பாதி வாழ்க்கை அங்கேயும் பாதி மனசு இங்கேயுமா கிடந்து நீயும் அலசடி பட்டு உன் பெற்றோருடைய உள்ளத்தை எல்லாம் வேதனைப்படுத்தி உன் உடன் பிறந்தவங்களை எல்லாம் கஷ்டப்படுத்தி மொத்தத்துல எல்லாரையும் கஷ்டப்படுத்தி உன்னையும் சிரமப்படுத்துகிற இந்த காதல் என்கிற வலையில் ஒரு பிள்ளைகளாயிலும் ஒரு பொழுதும் சிக்கி கொள்ளாதே. அல்லேலூயா. ரொம்ப இம்பார்ட்டண்டா கவனிக்கணும். ஒரு சின்ன ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச் உனக்கு நேரா வரும்போது, யாரோ ஒருத்தன், யாரோ ஒருத்தி, அல்லது அவங்க வரமாட்டாங்க, இன்னொரு இடையாளிய வச்சுட்டு உன்னதான் பாக்குறான், உன்னதான் விரும்புறான், உன்னதான் இதை கொடுக்க சொன்னா, அதை கொடுக்க சொன்னா, அங்க பாக்க சொன்னா, இங்க பாக்க சொன்னா, போகாது. ஆரம்பத்திலே அதை கட் பண்ணிரு, அதே நமக்கு வேண்டாம். நமக்கு ஆண்டு தந்த குடும்பத்தோட நல்ல பற்றுதலா சந்தோஷமா இருப்போம். பெற்றோருக்கு ஒரு கடமை உண்டு, அவர்கள் ஜெபத்தோடு நமக்கு பார்த்து வைப்பார்கள். அந்த வேளை தேவன் எதை தெரிந்து கொண்டாரோ அதை கரெக்டா தேவன் அமைத்து தருவார். அல்லேலூயா. அந்த வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். இந்த இவ்வளவு காலம் பெற்றெடுத்து உன்னை வளர்த்தி ஆளாக்கினவங்களை நீ சந்தோஷமா வச்சிருப்ப, அது உனக்கு பெரிய பிளஸ்ஸிங்கா உன் தலைமையில வந்து இறங்கும். யாரையும் கஷ்டப்படுத்தாத, உன்னையும் நீ உன் வாழ்க்கையை சீர்குலைத்து விடாதே. இதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கும். காதல் என்கிற இதுக்கு போற பிள்ளைகள், உனக்கு ஒரு வாழ்க்கை துணையை தெரிந்தெடுக்கும் வாய்ப்பை உன் பெற்றோருக்கு கொடுக்க நீ மறுக்கிறாய். அவங்க செய்ய வேண்டிய அந்த வேலை, அவங்க சந்தோஷமா என் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளைய ஒரு பெண்ண பார்த்து வைக்கணும்னு சொல்லுகிற இடத்தை அவங்க கையிலிருந்து நீ பறிச்சிடுற. அவளுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும் என்பதை புரிந்துகொள். நீ இந்த அருமையான உறவுக்குள்ள இருந்துட்டு இந்த உறவில் இல்லாத இந்த இதை விட்டு இன்னும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு உறவு வச்சிருக்கேன்னு அவங்க கேட்பாங்க பாரு, கேள்விப்படுவாங்க பாரு, அன்னைக்கு அவங்க உள்ளத்துல வந்து இறங்கும் ஒரு இடி, அது அவங்களுக்கு தான் புரியும், உனக்கு புரியாது. உனக்கு அது புரியணும்னா இன்னும் 20-25 வருஷம் ஆனப்புறம் அப்படி ஒரு சம்பவம் வந்தா உனக்கு புரியும். அதனால இன்னைக்கு நாங்க சொல்லும் போது அது தெரிஞ்சிக்க, இந்த நிலைமை அவன் பெற்றோருக்கு ஒரு பிள்ளையாயிலும் ஒரு பையனாயிலும் ஒரு காலத்திலையும் வைத்து விடாதிருங்கள். பெற்றெடுக்கும் பொழுது அந்த தாய் எவ்வளவு வேதனையோடு உன்னை பெற்றெடுத்தாள், அதுக்கு மேல அவளுடைய நெஞ்சிலே இப்படிப்பட்ட ஒரு இடியை போன்ற ஒரு வேதனையை ஒரு நாளும் நீ இறக்காத. உன் தகப்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து உனக்கு ஒவ்வொரு முறை ஃபீஸ் கட்டி உன் காரியங்களெல்லாம் செய்து உன்னை வளர்த்தினார், அவருடைய உள்ளம் உடைந்து போகும்படி
ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட காரியத்தில் நீ செயல்படாத. உன் தேவனுக்கும் அது பிரியமானது அல்ல, உனக்கு தேவன் துணை நிற்க மாட்டார். அதனால இந்த விஷயத்தில் எல்லா பிள்ளைகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். குடும்பத்தின் அன்பின் கூட்டை நீ கலைத்து போடுகிற, உனக்கு ஒரு ஒருத்தனுக்கு ஒருத்திக்கு இருக்கிற ஏதோ ஒரு ஆசையினால விருப்பத்தினால இந்த குடும்பத்தையே அப்படியே அந்த அன்பின் கூட்ட கலைச்சு போடுற, எவ்வளவு சங்கடம். உனக்கு கீழே இருக்கிற பிள்ளைகள் என்ன பாதிப்புக்குள்ள ஆகிறான். ஆகவே இதையெல்லாம் ஒருவேளை தெரியாட்டா நான் இப்ப சொல்றத நீங்க புரிஞ்சுக்கணுங்க. ஓஹோ என்னதோ இதுல எல்லாம் ரொம்ப பயங்கரமான விஷயங்கள் இருக்கு போல இருக்கே, நான் இதை விட்டு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கண்டிப்பாக இப்படிப்பட்ட எந்த உறவுகளிலும் ஈடுபடக்கூடாது, எந்த ஆளுக்கும் உடம்படிக்கை பண்ணி கொடுக்க கூடாது. நான் கட்டுனா உன்னை தான் கட்டுவேன், உங்கையத்தான் பிடிப்பேன், உன்னையத்தான் கல்யாணம் பண்ணுவேன், வாழ்க்கையில வேற யாரையும் நான் நினைக்க முடியாது. இந்த மாதிரி தேவையில்லாத ஃபூலிஷ் டாக்ஸ், முட்டாள்தனமான பேச்சுகளுக்கு ஒரு பொழுதும் நீ இடம் கொடுக்காத. நீ நல்ல ஞானமா நடந்துக்க, ஆண்டவர் உனக்கு நல்ல ஞானத்தை கிருபையை கொடுத்திருக்கிறார். சரி, உனக்கு கல்யாண வயசு வரும் பொழுது பெற்றோரோடு பகிர்ந்து கொள், எனக்கு இந்த மாதிரி ஆள் வேணும், அந்த மாதிரி நபர் வேணும். சந்தோஷமா சொல்லு, பெற்றோரும் கொஞ்சம் கேளுங்க. பிள்ளைகளுக்கு கல்யாணம் பார்த்து வைக்கும் போது நான் பார்த்து வச்சிருக்கேன்டா கட்டுடா அப்படி சொல்லாதீங்க. கொஞ்சம் டே இப்படி ஒண்ணு பாக்கலாமாடா, எப்படிடா உன் விருப்பத்துல என்னடா இருக்கு, உனக்கு உள்ளத்துல என்னடா இருக்கு, எல்லாம் கேளுங்க. அப்ப அவன் சொல்லுவான், இந்த மாதிரி படிச்சதா பாருங்க, இந்த மாதிரி இருந்தா எனக்கு நல்லா இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் சொல்லட்டும் வாழ்க்கை உள்ளத்துல. பிள்ளைகிட்டையும் கேளுங்க, தப்பு இல்ல. எல்லாம் கேட்டு எடுத்து ஜபத்துல வச்சு பிள்ளையுடைய ஆசை அப்பா அம்மாவுடைய ஆசை எல்லாம் சேர்த்து ஜபத்துல ஆண்டவர் பாதத்துல வச்சு கொஞ்ச நாள் ஜபித்து வரும் பொழுது பிள்ளையுடைய ஆசையும் பெற்றோருடைய ஆசைக்கும் மேலாக தேவன் தன்னுடைய விருப்பத்தை அழகா செய்வார். அதுல எல்லாரும் ஒன்னா நிப்பீங்க. அல்லேலூயா. இதுதாங்க ஆசீர்வாதமான குடும்பம். அதுக்கு பெற்றோரும் பிள்ளைகளும் வழி வைக்கணும். இதுக்கு இல்லாம நீங்க தயவு செய்து யாரும் என்ன செய்திடாதீங்க, குழப்பிடாதீங்க, குழப்பிடாதீங்க. அப்புறம் விவாகம்னு வரும் பொழுது நோ இன்டர்ஃபைத் மேரேஜஸ், அதுல ஸ்ட்ரிக்டா இருக்கணும். பைபிள் சொல்லுது, அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. உன்னுடைய விசுவாசம் என்ன, நீ நிற்கிற கிறிஸ்தவத்தின் ஸ்டாண்டர்ட் என்ன, அந்த அளவுல இருக்கிற ஒரு பிள்ளையத்தான் நீ கல்யாணம் பண்ண, ஒரு பையனைத்தான் நீ கல்யாணம் பண்ணும். அதுக்கு இல்லாம இன்னொன்னுக்கு போக கூடாது. நோ இன்டர்ஃபைத் மேரேஜஸ். அதே வேளையில இன்டர் காஸ்ட் மேரேஜஸ் கேன் பி என்கரேஜ்ட். ஜாதி மாறி கல்யாணம் பண்றது அதை என்கரேஜ் பண்ணலாம். ஆமா, ஆனா காதல ஒருபொழுதும் என்கரேஜ் பண்ணக்கூடாது. அது ஒழுங்காக ஒழுங்குபடுத்தப்பட்டு நடத்துற மேரேஜா தான் இருக்கணும். ஜாதி வித்தியாசம் எல்லாம் பார்க்க கூடாது. ஆனா விசுவாச விஷயத்திலே, மதம் விசுவாசம் என்று வரும்பொழுது அதுல ரொம்ப கரெக்டாக நாம் இருக்க வேண்டும். சரி, இரண்டாவதாக இந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லும் பொழுது பி அட்டாச்ட் என்ற காரியத்துல லூக்கா 11:7 சொல்லுகிறது. லூக்கா 11:7, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள். ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் வீட்டுல ராத்திரி தட்டி அப்பம் கேட்கிறான், கடனாக அப்பந்தா, விருந்தினர் வந்துட்டாங்க. அவன் சொல்றான், இப்ப எழும்பி தர முடியாது, என் பிள்ளைகள் என்னோடு கூட என்ன செய்திருக்கிறாங்க, படுத்திருக்கிறார்கள். என்ன அருமையான வார்த்தை. இயேசு சொன்னது இடைவிடாத ஜபத்துக்கு வேண்டி அந்த அந்த உவமையை சொன்னார். ஆனா அதுல ஒரு வார்த்தையை மட்டும் நமக்கு எடுத்துக்கொள்வோம், என் பிள்ளைகள் என்னோடு படுத்திருக்கிறார்கள்னு அந்த மனுஷன் சொல்ற சாட்சி ரொம்ப அருமையான சாட்சி. என் பிள்ளைகள் என்னோட படுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு குடும்பங்கள்ல பிள்ளைகள் எப்படி இருக்கிறீங்க, உங்க பெற்றோர் படுத்துக்கொள்ளுகிற நேரத்துல நீங்களும் படுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு தனியா விழிச்சிருந்து அது செய்யறேன் இதை செய்யறேன் சொல்லிட்டு இருக்காத, எல்லா வேலையும் அதுக்கு முன்னால முடி. இங்க பெற்றோர் தூங்கின பிறகு இவர் வந்து காலிங் பெல் அடிப்பான், டேங் டேங், அதுவரை எங்க சுத்துவானோ தெரியல. சாப்பாடு எடுத்து அங்க வச்சுக்கிடணும், அப்புறம் போய் கிச்சன்ல இருந்து சாப்பிட்டுட்டு இவர் படுத்துக்குவாரு. இவர் எப்போ வந்து படுக்கிறாரு, எப்போ அடுத்த நாள் எழும்பி போறாரு, ஒண்ணுமே பெற்றோருக்கு தெரியாது. இதெல்லாம் தான் தார்மாறான வழிகளுக்கு பிள்ளைகளை நடத்துகிறது. பிள்ளைகள் அப்படி செய்யக்கூடாது. பிள்ளைகள் இந்த விஷயத்துல எல்லாம் நீங்களே பெற்றோர் உங்களை பிடிச்சு பிடிச்சு செய்ய வேண்டியது இருக்கக்கூடாது. வாலிபர்கள், யூ ஆர் நாட் சில்ட்ரன். அதனால அந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் எல்லாம் சேர்ந்து தூங்குற நேரம் தூங்குங்க, காலில் ஒழுங்கா எழும்பி கடமைகளை செய்யுங்க. அதான் நல்ல ஒரு பழக்கம். வெளியில சுற்றி வீட்டாரோட இருக்க வேண்டிய நேரத்தை நம்ம இல்லாம ஆக்கிடக்கூடாது. சரி, கூடி இருந்து அடிக்கடி பேசி ஒன்றா இருக்கணும். அதுதான் அது காட்டுது. என் பிள்ளைகள் என்னோடு படுத்திருக்காங்கன்னு சொன்னா என்னோட இருக்காங்க, வீட்டுக்குள்ள என் பிள்ளைங்க என்னோட இருக்கிறாங்க. இதை எல்லா நிலையிலும் நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியது
அவசியமா இருக்கிறது. ஒருத்தர் ஒருத்தர் சந்தோஷமா அன்பா ஐக்கியமா அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன், என் பிள்ளைகள் என்னோடு படுத்திருக்கிறாங்கன்னு இன்னொரு அர்த்தத்துல நம்ம பார்த்தோம்னா, சில வேளை குடும்பங்கள்ல வியாதி படுக்கை வந்து விடுகிறது. எந்த குடும்பத்திலும் தவிர்க்க முடியாது, தகப்பன் வியாதியில் ஆயிடுவார், தாய் அல்லது வயதானவர்கள், ஒரு பிள்ளை, யாரோ. இந்த மாதிரி சிக் பெட் வரும் பொழுது என் பிள்ளைகள் என்னோடு படுத்திருக்கிறார்கள் சொல்ல வார்த்தையின்படி என் பிள்ளைகள் அந்த நேரத்தில் கூட இருக்கணும், கூட இருக்கணும். உங்க அப்பாவுக்கு சோம் இல்லையா, நீங்க ஒவ்வொருத்தரும் அவர்கிட்ட விசாரிச்சிருக்கணும், டெய்லி விசாரிக்கணும், அவர்கிட்ட விசாரித்து அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் செய்யணும். அம்மாவுக்கு சோம் இல்லாட்டாலும் அப்படித்தான். ஒரு யாரோ ஒருத்தர் குடும்பத்தில் படுத்துட்டாங்கன்னா சோம் இல்லைன்னா மற்றவங்க அத்தனை பேரும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், அவங்களை போய் தனித்தனியா விசாரிக்கணும், சேர்ந்திருந்து ஜபம் பண்ணணும். பாஸ்டர் கூப்பிடு ரெண்டாவது, முதல்ல அந்த குடும்பத்தினர் அங்க உட்கார்ந்து ஜோம் பண்ணணும். நீங்க ஜோமனதே கிடையாது, வேணா அமெரிக்காவுக்கு ஜோமன சொன்னா ஜோமனுவார்கள், ஆனா சொந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் ஜோமனுக்கு வாய் என்ன செய்யாதான், வராதான், வெக்கமா இருக்கு. ஜபம் பண்ண தெரியாம இல்ல, எல்லாம் உலக நாடெல்லாம் ஜோமனை தெரியும், எழுப்புதலுக்கா ஜோமனை தெரியும், எதிர்ப்புகள் மாறும்படி ஜோமனை தெரியும், எல்லாம் வல்லமையா ஜோமனை தெரியும், பிசாசு உள்ள பிசாசு எல்லாம் வரட்ட தெரியும். ஆனா சொந்த வீட்டுக்குள்ள அப்பா அம்மாவுக்குன்னா அது வெக்கம், வெக்கம், எப்படி நான் எப்படி ஜோமனது, நான் எப்படி ஜோமனது. இதை விட வெக்கம் சில அப்பா அம்மாருக்கு வந்துடும். தன் பிள்ள ஜோம் இல்லாம அடக்கும்போது அந்த அப்பாவுக்கு என்ன செய்ய முடியாதான், ஜோமன முடியாது, ஏன்னா தனியே ஜோமன வாரான், ஆனா வாய் திறந்து அந்த பிள்ளைகிட்ட வந்து ஒரு ஜோமன முடியாது. இதெல்லாம் ரொம்ப தோல்வி பாருங்க. ஏன் நம்ம பிள்ளைக்கு ஒரு ஜோமன முடியல, ஏன் பிள்ளைகள் பெற்றோருக்கு ஒரு ஜோமன முடியல, என்ன அனுபவத்துல நம்ம வளர்ந்துருக்கிறோம். அதனால ஒரு படுக்கை என்று வரும் பொழுது அதுல எல்லாரும் கூட நிக்கணும். ஹல்லேலூயா. அதுலதான் ரொம்ப அந்த அன்பு, அந்த பற்றுதல், அந்த இதெல்லாம் அது உறுதிப்படுத்து. வெளியே இருக்கிறீங்களா, கூட வந்திருந்து கவனிக்க முடியல, டெய்லி ரெண்டு நேரம் போன் பண்ணு. சாதாரணமே வெளியே இருக்கிற பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட டெய்லி ஒரு நேரமாவது போன் பண்ணணும். இப்ப உங்களுக்கு அவ்வளவு எல்லாம் வாய்ப்பா வந்தாச்சு, போன் வசதிகள் எல்லாம். அது இப்ப முகம் முகம் பார்த்து பேசக்கூடிய, செலவு இல்லாம பேசக்கூடிய இது வாய்ப்பெல்லாம் வந்தாச்சு. அப்புறம் என்ன, வியாதியா இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை பிள்ளைகள் கேட்டு விசாரித்தே ஆகணும், நல்ல வார்த்தைகளை சொல்லணும். இப்படி என் பிள்ளைகள் என்னோடு படுத்திருக்கிறான்னு சொல்லும் பொழுது அந்த பற்றுதலை அது நமக்கு காட்டுகிறது, கண்டிப்பாக செய்யணும். அதுபோல ஆண்டவர் யாக்கோபு பார்த்து சொன்னார், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு சுதந்திரமாக தருவேன் சொன்னார். அப்ப அவன் படுத்திருக்கிற பூமின்னு சொல்லும் பொழுது அவனால தொடர்ந்து நடக்க முடியல, ராத்திரி ஆயிற்று, வெளிச்சம் போயிட்டு, அதனால படுத்திருக்கிறான். அப்படி முடியாம படுத்திருக்கிற இடத்த ஆண்டவர் சொல்றார், இதை சுதந்திரமாக்கி தருவேங்கிறார். இதே மாதிரிதான் சிலவேளை குடும்பத்துல தோல்வி என்கிற படுக்கை வரும், தோல்வி, சோர்வு, எதிர்ப்பு, நஷ்டங்கள், இதெல்லாம் குடும்பத்துல வரும் பொழுது அதை புரிஞ்சு பிள்ளைகள் நடக்கணும். அப்பாவுக்கு பிசினஸ்ல ஒரு ஃபெயிலியர் ஆயிட்டு, அப்போ நம்ம எப்படி பேசணும், வீட்டுல எப்படி நடந்துக்கணும், என்ன எதிர்பார்க்கணும், இந்த நேரத்துல என்ன எதிர்பார்க்க கூடாது, இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைகள், என் பிள்ளைகள் என்னோடு படுத்திருக்கிறான்னு சொன்னா இப்படி பல அர்த்தங்களை அது கொடுத்து கொண்டிருக்கிறது. வியாதியா இருக்கலாம், வேறொரு பிரச்சனை சூழ்ந்த நேரமா இருக்கலாம், இதெல்லாம் புரிஞ்சு பிள்ளைகள் செய்யும் பொழுது நீ அந்த குடும்பத்தோடு பற்றுதலாயிருப்பாய். ஹல்லேலூயா. ரொம்ப நேரம் எடுத்து சொல்றேன், நீங்க கவனிங்க, பெற்றோர்கள் இந்த அனுபவத்துல பிள்ளைகளை நடத்துங்க, அதுக்குள்ள வாசல்களை திறந்து கொடுங்க, உங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரெண்டாவது பிள்ளைகளுக்கு சொல்ல வர்றது, பி ரெஸ்பான்சிபிள் வித் இன் யுவர் ஹவுஸ் ஹோல்ட். நீ உன்னுடைய வீட்டுக்குள்ள எப்படி இருன்னா, ஒரு கடமை அல்லது பொறுப்புணர்ச்சி உள்ள நபரா இரு. தாவி சொன்னார், முதல்ல இரக்கத்தை குறித்து பாடுவேன்னாரு, அதான் பற்றுதலாயிருன்னு பேசணும். இப்ப நியாயத்தை குறித்தும் பாடுவேங்கிறாரு. அதனால ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீ பற்றுதலா இருக்கிறது மட்டுமல்ல, நல்ல பற்றுதலா இருந்து கொஞ்சம் குலாவிட்டு உன் பெற்றோருக்கு ஒரு கடமையை நீ செய்யலன்னா என்ன பிரயோஜனம், உனக்காக நீ எல்லாம் செய்யற, எல்லாட்டையும் அன்பா இருக்க, எல்லாட்டையும் நல்லா இருக்க, ஓகே, ஆனா உன்னுடைய பொறுப்பு என்ன, நீ ரெஸ்பான்சிபிளா இருக்கியா அந்த வீட்டுக்கு, அதுவும் ரொம்ப முக்கியம். 1 தீமோத்தேயு 5:4 சொல்லுகிறது, பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள், அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்கிறது. நான் சொல்ற வசனத்தில் இருக்கா பாத்தீங்களா,
ஏதாவது சொல்லிட்டு போயிடுவேன் சில சமயம், பாத்துக்கிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாத்தீங்க தானே, பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பிள்ளைகள் என்ன செய்யணுமா? சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்களேன் எல்லாரும், பதில் நன்மை செய்யணும். இந்த பதில் நன்மை செய்யறது எப்ப ஆரம்பிக்கணும் தெரியுமா? இந்த 13 வயசுல இருந்தே ஆரம்பிக்கும். நீங்க டீன்ல வந்தாச்சு, 13 வந்தாச்சா? உங்க பெற்றோர் இந்த 13 வருஷமா உங்களுக்கு எவ்வளவு காரியம் செஞ்சிருக்காங்க, உங்களை பெற்றெடுத்து உங்களை வளர்த்துறது எவ்வளவு பாடு. ஒரு சின்ன குழந்தைய வளர்க்கறத நீங்க பாத்துருக்காம இருக்க மாட்டீங்க. உங்க பக்கத்து வீட்லயோ, உங்க சொந்தக்கார வீட்லயோ, இல்ல உங்க வீட்லயோ உனக்கு தங்கச்சி தம்பி பிறந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்கறாங்க. அது மாதிரிதான் உன்னையும் வளர்த்தாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தவர்களுக்கு நீ இப்ப 13 வயசு ஆகும்போது கண்டிப்பா நீ பதில் நன்மை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம், பதில் நன்மை. எந்த ஒரு பிள்ளைகளும் வீட்டுல இருக்கிறதெல்லாம் நான் அனுபவிப்பேன், சாப்பிடுவேன், உடுத்துவேன், எல்லாம் அனுபவிப்பேன், ஆனா வீட்டுக்கு ஒரு கடமையும் செய்ய மாட்டேன் அப்படி இருக்கவே கூடாது. நீ டியூட்டி செய்யாம நீ பிரிவிலேஜ் அனுபவிக்க கூடாது எந்த இடத்துலயும். அது ஒரு ஒழுங்கு. எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னென்ன உரிமை இருக்கு சார், என்னென்ன கடமை செய்யணும் சார், அழகா சொல்லிடுவாங்க. கடமைகளும் செய்யணும், உரிமைகளையும் நீ என்ன செய்துக்கலாம், நீ அனுபவிச்சுக்கிடலாம். இதே மாதிரி குடும்பத்துல நீ குடும்பத்தின் பாக்கியங்கள் எல்லாம் நீ அனுபவிக்கும் பொழுது குடும்பத்திலே நீ செய்ய வேண்டிய, வீட்டிலே செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஈசாக்கு விறகு சுமந்து கொண்டு மலையின் மேல் ஏறி போனான் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஈசாக்கு வாலிபன், விறகு சுமக்க வைக்கப்படல. விறகு சுமந்துட்டு அவன் என்ன செய்யறான், போறான். யோசேப்பு சகோதரர்களை விசாரிக்கும்படி அப்பா அனுப்பின உடனே அந்த பொல்லாத சகோதரர்கள் அறிஞ்சும் கூட அவங்கள விசாரிக்கிறதுக்கு ஓடி போறான், அப்பாவுக்கு கீழ்படுகிறான். அந்த வீட்டுல அது தேவை, அண்ணன் மாதிரி விசாரிக்கணும், ஓடி போகிறான். அவன் செய்கிறான். யாக்கோபின் குமாரர் பஞ்சம் வந்துருச்சு, சாப்பாட்டு கொண்டும் இல்ல. அப்பா சொல்றா, டே எல்லாம் எகிப்துல போய் தானியம் வாங்கிட்டு வாங்கடா, அங்க இருக்குன்னு கேள்விப்படுறேன். உடனே எல்லாரும் அப்பாவுக்காகவும் தங்கள் குடும்பங்களுக்காக தானியம் வாங்க எகிப்து வரைக்கும் யாத்திரை செய்து போகிறாரு. பாத்தீங்களா, ஒவ்வொருத்தரும் கடமை செய்யறான். வீட்டுல கடமை செஞ்சுதான் வாழ முடியும். சவுல் தன் தகப்பனுடைய கழுதைகளை தேட போனான். இவர் எதுக்கு கழுதையை ஒழுங்கா கட்டி வைக்கல? ஒரு கழுத வழக்க தெரியாட்ட கழுதை இதுக்கு வாங்குறாரு இவரு. அப்படியா சவுல் பேசுனா? அப்படி ஒன்றும் பேசல. அவன் போய் அவன் தகப்பன் களைந்த தொலைத்து விட்ட கழுதைகளை இவன் ஊர் ஊரா நாடு நாடா தேடி என்ன செய்யறான், அலைகிறான். தாவீது யுத்தத்தில் நின்ற சகோதரங்களை பார்த்துட்டு வான்னு சொல்லி அப்பா சொன்ன உடனே போறான், உடனே ஓடி போறான். இது மாதிரி பைபிள்ல நிறைய இருக்கு. எனவே நாமும் பிள்ளைகள் என்று சொன்னா ஒரு பிள்ளையாயிலும் வீட்டுல கடமை செய்யாத பிள்ளையா இருக்கக்கூடாது. இன்னைக்கு பெற்றோர் இதுல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. நான் நிறைய என் காது நிறைய கேள்விப்பட்டு இருக்கேன், இதெல்லாம் சுத்திட்டு வரேன், பல இடங்கள்ல இதை கேட்கிறேன் பாக்குறேன், ரொம்ப சங்கடமா இருக்கு. சொல்லுகிறார்கள், என் பிள்ளைய நான் ஒழுங்கா வேலை செய்ய வச்சு பழக்கல, இன்னைக்கு அவ குடும்பத்துல பிரச்சனையா இருக்கு, அவளுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு நாளும் ஒத்து போகல, என் பையனை நான் இந்த மாதிரி எல்லாம் கூட்டிட்டு போய் எனக்கு கஷ்ட நஷ்டத்தை சொல்லி கொடுக்கல, இன்னைக்கு அவன் ஊதாரியா இருந்து நாங்க சம்பாதிச்சு வச்சதை எல்லாம் தொலைச்சு கட்டுறான். அழுகிறார்கள், பிள்ளைகளே சொல்லுகிறார்கள், எங்க அப்பா சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்க, ஒன்னும் கேட்கல, இப்ப எங்களுக்கு செய்ய முடியல, அந்த பழக்கம் வரல, அதனால எங்களுக்குள்ள நிறைய மோதல்கள் வருது, ரொம்ப சங்கடமா இருக்கு. அதனால 13 வயசு ஆயாச்சா, பிள்ளைகளுக்கு வேலை செய்ய கொடுங்க வீட்டுல, இல்லைன்னா உங்க பிள்ளைகளை நீங்க இடர பண்றி. நீங்க உங்க பிள்ளைகள் செல்லம் கொடுக்கறது இல்ல, செல்லம் கொடுக்கணும், ஆனா வேலையை கொடுக்காம செல்லம் கொடுத்தா உங்க பிள்ளைகளை கெடுக்கறீங்க. பிள்ளைகளும் அப்படிதான், அப்பா அம்மா ஒரு வேலையை சொன்னா நீ செய், என்ன போட்டு கஷ்டப்படுத்துறா, என்ன போட்டு கஷ்டப்படுத்துறா, என்ன கஷ்டப்படுத்துறாங்க. பெற்றோர் கொஞ்சம் பழைய காலங்கள்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு புரியும், நாங்கெல்லாம் இப்படி வளர்ந்தோம், நீங்களும் இப்படி வளரணும். அன்னைக்கு 70 அடி 80 அடி ஆழ கிணறுல இருந்து தண்ணி இழுத்தாங்களே, இன்னைக்கு சுவிட்ச போட்டா போதுமே மோட்டர் தண்ணி வருமே, ஆனா அந்த சுவிட்ச போடுறது யாருன்னு பிரச்சனை. இப்போ அதான் இன்னைக்கு நிலைமை. அன்னைக்கு உட்கார்ந்து பருத்தி கொட்டை ஆட்டணும் மாட்டுக்கு, உளுந்து அரிசி ஐயோ ஆட்டினவங்களுக்கு தான் தெரியும், உளுந்தாட்ட லகுவா இருக்குமா, அரிசி ஆட்ட லகுவா இருக்குமா. கத்தருக்கு சோத்துறோம் பாத்தீங்களா. அப்போ இதெல்லாம் அன்னைக்கு கிடையாது, கிரைண்டர்ல போட்டா போதும், ஆனா கடைசியில கிரைண்டரை கழுவுறதுல அடி நடக்கும்.
ரொம்ப சங்கடமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. ஆனபடினால பிள்ளைகள் கண்டிப்பாக 13 வயசு ஆச்சுன்னா வீட்டில் உள்ள கடமை செய்யணும், பெற்றோர் கடமை செய்து கொடுக்கணும். இன்னது ஓம் வேலைன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்கணும். இந்த டைம்ல செய்யணும், நீ காலையில இதை செய்யணும் அப்படி கொடுக்கணும். பையன்னு சொன்னா கடைக்கு போகணும், ஜாமான வாங்கிட்டு வரணும், மீன் கடைக்கு போகணும், மசாலா கடைக்கு போகணும், காய்கறி கடைக்கு போகணும், எந்த கடைக்கெல்லாம் போகணுமோ எல்லா கடைக்கும் போகணும். மாடு வளர்த்தாங்கன்னா அதுக்குள்ள கடைகள்லையும் போய் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். புல் அறுக்க போகணும்னா புல்லும் அறுத்து கொண்டு வரணும், செய்யணும். நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன். ஆண்டவர் ஒவ்வொரு சமயம் ஒரு வாய்ப்பு தரும் பொழுது எல்லாம் கிருபையினால செஞ்சிருக்கிறேன், செய்யணும் பிள்ளைகள். அது மாதிரி சில வேளை சில பையன்மாருக்கு இந்த மசாலா எல்லாம் அரைச்சிட்டு தூக்கிட்டு வர்றது கொஞ்சம் கேவலம் போல இருக்கும், சாக்கு தூக்கிட்டு வர்றது கொஞ்சம் கேவலம் போல இருக்கும். ஒரு கேவலம் நினைக்க கூடாது, வேலை செய்யாம சோம்பலா இருக்கிறதான் கேவலம். நீ சாக்கு மூட தூக்குறதோ கொஞ்சம் அழுக்கான ஒரு இத வேலையை செய்யறதோ ஒரு நாளும் கேவலம் கிடையாது. மாட்டுக்கு சாணி வர்றது கேவலமா? நான் வாரி இருக்கிறேன் சொல்ல, ஓ எனக்கு பழக்கம் இல்லை. யார் தான் பழகிட்டு வந்து செய்தார்கள்? செய்துதான் பழகணும், எல்லாம் செய்துதான் என்ன செய்யணும், பழகணும். அழுக்கு அல்லது அது ரொம்ப குறைச்சல் நம்ம ஒரு பாசையில் குறைச்சலா இருக்கும். நீ சோம்பேறியா இருக்கதான் குறைச்சல். நீ இது எல்லாம் எந்த வேலையும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். ஆமா, எங்க தாத்தா ஒருத்தரை பற்றி சமீபத்தில் அவருக்கு 100 விழா வச்சிருந்தாங்க. எங்க தாத்தாவுடைய தம்பி தாத்தா, அவர் தங்கையா தாத்தான்னு சொல்லி ஒருத்தர் முத்தலக்குறிச்சியில். அவருக்கு 100 பிறந்த நாள். அவர் உலகத்தில் இல்லை, அவர் உலயாத்திரை முடிச்சு போயிட்டாரு. 100 பிறந்த நாள் விழான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அங்கே சாட்சி சொன்னாங்க அவரை பற்றி. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அந்த காலத்திலே அவர் வந்து அசிஸ்டன்ட் தாசில்தார், தாசில்தாராக அவருக்கு ப்ரமோஷன் கிடைச்ச நேரம் அவர் இறந்துட்டார் இந்த தக்கலையில தான். அப்போ அவர் வந்து அந்த காலத்தில் எங்க தாத்தா மாரெல்லாம் விவசாயிகள், மாடு இது உழவு இதெல்லாம் செய்வார். அப்போ இந்த தாத்தாவுக்கு காலைல 10 ஆபீஸ்ல இருக்கணும். அதனால எங்க மூத்த தாத்தா எங்க தாத்தா இவருக்கு லீனியன்சி கொடுத்து விட மாட்டாராம். இவரும் வண்டி ஓட்டி ஆகும், காலையில போய் வண்டி மாடு பிடிச்சி. இவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னா, நீ கடைசி வண்டி மாடை ஓட்டு, கடைசி ஏற ஓட்டு, அந்த டைம் வந்தோன்னா விட்டுட்டு போயிடு, அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிடோம், ஆனா அது வரைக்கும் நீ செய்யணும். அப்ப அவர் காலையில அந்த தொழில இறங்கி வண்டி மாடு, இது வண்டி மாடு இல்லையே உழவு மாடு ஓட்டி, ஏர் பூட்டி ஓட்டி கரெக்டா 9:30 ஆனோடனே ஓடி போய் குளத்துல குளிச்சுட்டு தக்கல்ல போய் ஆபீஸுக்கு போறாராம். அப்படி போய் வாழ்ந்திருக்கிறார். அப்ப நான் தாசில்தார் ராங்கில ஆக போறவனாக்கும் நான் இப்படி ஏர் மாடு பிடிச்சி ஓட்டுறது அப்படி நினைக்கல பாத்தீங்களா. இது மாதிரி ஒவ்வொரு முதியோர்கள் பழைய ஆட்களுடைய சரித்திரங்கள் நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு அந்த தலைமுறைகளாகிய நம்மை ஆண்டவர் இப்படி நிமிர்ந்து நிக்க பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அத பிள்ளைகளாகிய நாம் புரிந்து கொண்டு, பிள்ளைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டு, நீங்களும் அந்த மாதிரி நல்ல நிலையில வரணும். அப்பதான் வருங்காலம் இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும். அமேன். உழைக்க பயப்படக்கூடாது. தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனோம் ஆம்பளை பிள்ளைகளை, தோட்டத்துக்கு கூட்டு போங்க. வாழை தோட்டம், ரப்பர் தோட்டம், தென்னந்தோப்பு எல்லாம் கூட்டிட்டு போங்க. லீவு நாள் கூட்டிட்டு போய் அங்க என்ன இருக்குது, தேங்காய் எப்படி வருது, ரப்பர் பால் எப்படி வருது எல்லாம் சொல்லி கொடுங்க. அது செய்ய பழக்கி கொடுங்க, பால் வெட்ட பழக்கி கொடுங்க, ரப்பர் ஷீட் அடிக்க பழக்கி கொடுங்க. ஐயோ பிள்ளைக்கு கையில கஷ்டம் ஆயிரும் பிள்ளைக்கு, அப்படி செய்ய கூடாது. பழக்கணும், பழக்கணும், பழகி பழகி வரட்டு, எல்லாம் பழகட்டு. நீங்க செய்யற தொழில கொஞ்சம் சப்போர்ட் பண்ணட்டும், அது நல்லது. கிளைக்க தெரியட்டும், தண்ணி பாய்ச்ச தெரியட்டும், களை புடுங்க தெரியட்டும், கொப்புகளை வெட்டி விட தெரியட்டும், என்னென்ன பழக்கி கொடுக்கணுமோ நம்ம பழக்கி கொடுப்போம். படித்து முடித்த உடனே வேலைக்கு அப்ளிகேஷன் போடும். எல்லா பிள்ளைகளும் அப்படிதான், ஆணானாலும் பெண்ணானாலும். நீ அப்ளிகேஷன் போட்ட வேலை வர்றதுக்கு இடையில நீ சும்மா இருக்க கூடாது, ஏதோ ஒரு வேலையை செய். நான் நினைச்ச வேலை கிடைக்கணும், அது வரைக்கும் நான் சோம்பேறியா வீட்டுல நேரத்தை போக்குவேன் எந்த பிள்ளையும் எந்த பையனும் நினைக்காதீங்க. உடனே ஏதாவது ஒண்ணு செய்வோம், தையல் படிச்சிருவோமா, இல்ல அந்த ஃபேக்டரியில போய் கொஞ்சம் அந்த வெல்டிங் எப்படி பண்றாங்கன்னு படிச்சிருவோமா, அந்த டயருக்கு எப்படி பஞ்சர் ஒட்டுறாங்கன்னு படிச்சிருவோமா, எல்லாம் கையில தொழில் தானே. அப்படி பழகணும். ஒன்னும் செய்ய தெரியாம இப்படி ஒரு பல்பு ஃபியூஸ் ஆனா மாத்த தெரியணுமே, ஒரு ஒயர் அதுல மாட்ட தெரியணுமே, இப்படி ஏதோ ஒன்னு படிச்சு ஏதோ ஒண்ணு செய்ய. யாருக்கோ கூட போய் ஒரு கையாள் மாதிரி போயாச்சுன்னா போதும், வேலையும் படிக்கலாம், ஏதோ கொஞ்சம் தருவாங்க. நமக்கு ஒரு சோம்பேறி இல்லை, நம்ம ஒரு வீணா இருக்கிற ஆள் அல்ல. அந்த வீட்டுக்கு ஏதோ ஒண்ணு கொடுக்கறோம் கொண்டு, அந்த பெற்றோருக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா.
அப்புறம் நீ எதிர்பார்த்த வேலை வரும்பொழுது அந்த வேலைக்கு போகலாம். இப்படி செய்யணும். இன்னொரு மிக முக்கியமான காரியத்தை சொல்றேன், அவரவர் துணியை அவரவர் துவச்சு பழகணும். இப்ப அடுத்த ஆளுக்கு குடும்பத்தில் செய்யற வேலையெல்லாம் சொன்னேன், உன் வேலையை நீ செய்ய பழகணும். முதல்ல உன் துணியை நீ தான் செய்யணும். 13 வயசு ஆச்சு, இன்னும் அம்மாவும் அப்பாவும் துவச்சு தந்துட்டு இருக்க முடியுமா? இல்ல. அயன் பண்ணதுக்கு பழகணும், துணியை ஒழுங்கா யூனிஃபார்ம் சனிக்கிழமைனா துவச்சு போட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் எல்லாம் அயன் பண்ணி ரெடி பண்ணி திங்கக்கிழமைக்கு கரெக்டா வச்சிருக்கணும். திங்கக்கிழமை காலையில் நின்று அம்மா ஐநூறு காயிலையோ இது எங்க போச்சு, இவன் சண்டை போடுறான். இவன் செய்ய வேண்டிய செய்யாம அடுத்து அம்மா கிட்ட என்ன செய்ய சண்டைக்கு நிக்கான் திங்கள் காலில், எவ்வளவு தலைகீழா போயிட்டு இருக்கு பாருங்க. இது பெற்றோர் செய்ய தப்புதான் நான் நினைக்கிறேன். கொடுக்கணும், இல்லைன்னா அந்த கசங்கனதை போட்டுட்டு போட்டுன்னு ஒரு நாள் விட்டா அடுத்த நாள் திருந்திடுவாப்புல. உங்க நல்லதுக்கு தாண்டே சொல்றேன், சண்டைக்கு வந்துடாதீங்க, பயமா தான் இருக்கு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இது போல நம்ம கரெக்ட் பண்ணி வர வேண்டியது அவசியம். உன் செருப்பை நீ ஒழுங்கா மெயின்டைன் பண்ணி போடு, உன்னுடைய வாகனத்தை நீ சுத்தம் பண்ணு. உன் பைக்கை தொடச்சி எத்தனை நாள் ஆச்சு? சகதி பிடிச்சி இருக்கு பைக். சைக்கிள் கவர்மெண்ட் இலவசமா தந்தது, அதை ஒழுங்கா வைக்க மாட்டார்கள். எதையும் தொடச்செடுத்து வைக்கிறது இல்ல, செருப்புல ஒரு வண்டிக்கு அழுக்கு இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பழகாமல் எல்லாம் சரிப்படுத்தி வாழ பழகுங்கள். பெண் பிள்ளைகள் வீடு சுத்தப்படுத்துறதுல பெண்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பங்கு கொடுத்துடணும். தாய்மார் வீடு தூக்குறது, பாத்திரம் கழுவுறதுல ஒரு பங்கு கொடுத்துடணும் கண்டிப்பா. அது மட்டுமல்ல, இந்த பிள்ளைகள் அவரவர் துணி துவைக்கணும்னு சொன்னனே, இந்த பாவப்பட்ட தாத்தாக்கு துணி யார் துவைப்பா? இந்த பாட்டிக்கு துணி யார் துவைப்பா? இந்த அம்மா அப்பா முடியலையே, வேலைக்கு போயிட்டு வராங்களே ரெண்டு பேரும், போய் துவச்சு கொடுத்தா என்ன? அந்த அளவுக்கு பிள்ளைகள் வரணும். அல்லேலூயா. அதுதான் பெரிய ஆசீர்வாதம். வாலிபத்தில் வந்தாச்சுல, இதெல்லாம் செய்யணும். சமையல்ல பெண் பிள்ளைகளை கண்டிப்பா பழக்கணும், எல்லாம் பழக்கணும். பொம்பளை பிள்ளை வீட்டில் இல்லையா, ஆம்பளை பையமார் ஒன்றும் சளைத்தவனே கிடையாது, சமையல் சொல்லி கொடுங்க அழகா பண்ணிடுவானுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் பழகட்டும். எல்லாம் பழகி இருக்கும் பொழுது ஹாஸ்டல்ல போனா, ஹாஸ்டல் சாப்பாடு பிடிக்கலன்னா சொந்தமா செஞ்சு சாப்பிடலாம், எல்லாத்துக்கும் பிரயோஜனப்படும். எனவே இந்த மாதிரி காரியங்களை சொல்லிட்டே போனா டைம் இதிலே போயிடும். ஆகவே நிறுத்துகிறேன். உங்கள் வாழ்க்கையில பெற்றாருக்கு செய்ய வேண்டிய நன்மைகள் கடமைகளை செய்ய பழகினால் உங்கள் வாழ்க்கை மிகவும் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து உங்க கையில காசு வர ஆரம்பிச்சுட்டா, வாலிபர்களே கையில காசு வர ஆரம்பிச்சுட்டா ஆரம்பத்திலிருந்தே காசுல கவனமா இருக்கணும். எப்பவும் காசுக்கு ஒரு 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 ஃபார்முலா இருக்கு, ஒரு ஒழுங்கு. முதல்ல கர்த்தருக்கு, எந்த காசு கையில வந்தாலும் முதல்ல அது ஒரு பங்கு யாருக்கு? கர்த்தருக்கு. 1/10 யாருடையது சொல்லுங்க, எல்லாரும் வாய் திறந்து. 1/10 கர்த்தருடையது. 1/10 கொடுக்காத யாருடைய வாழ்க்கையும் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படாது. இன்னைக்கு குடும்பங்கள் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறதுக்கு மெயின் காரணமே கர்த்தருடையதை கர்த்தருக்கு கொடுக்காம பிடிச்சு வச்சு நம்ம காரியத்தை செய்யறோம். அப்ப கர்த்தர் சொல்ல, நீ உண்மை இல்லை, என் விஷயத்திலே நீ உண்மை இல்லை, உன்னை ஆசீர்வதிக்க முடியாது, வசனத்தின்படி உன்னை நினைச்ச முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. அதான் உண்மையான விஷயம். பிள்ளைகள் ஆரம்பத்திலே பழகணும். 100 ரூபாய் கிடைச்சாலும் உடனே 10 ரூபாய் தசமபாகம் அதுல கை வச்சிடக்கூடாது. அப்படியே நீங்க ஆரம்பத்திலிருந்து பழகுங்க. அதுக்கு மேல ஆண்டவர் தர தர தசமபாகத்தோடு நியாயப்பிரமாண கிறிஸ்தவர்களா நம்ம நிக்கிறதுக்காக நான் சொல்லல, அதிகமா கொடுக்கணும். உங்கள் நீதி பரிசேயர் நீதியோட எப்படி இருக்கணும்? அதிகமா இருக்கணும். வட இந்தியாவுக்கு கொடுக்கணும், தர்ம ஊழியத்துக்கு கொடுக்கணும், நம்முடைய சபையின் காரியங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி கர்த்தருக்கு என்கிற எண்ணங்கள் அதிகமாக வரணும். அதை ஒரு ஒழுங்குபடுத்திக்கணும். எல்லாருமே ஒழுங்குபடுத்திக்கிட்டீங்கன்னா லைஃப் ரொம்ப அழகா போகும். கர்த்தருக்கு நான் இவ்வளவு கொடுக்கணும், 1/10 கொடுக்கணும், அதுக்கு மிஞ்சி இவ்வளவு நான் கொடுக்கணும். ஒரு ஒழுங்குபடுத்தி வச்சா அது பாட்டு கரெக்டா கொடுத்துடலாம். அடுத்து பெற்றோர். ரெண்டாவது, பெற்றோருக்கு கண்டிப்பா ஒரு பகுதி போகணும். எங்க அப்பா நல்ல சம்பளம் வாங்குறாரு என்னோட, அவர் உன்னோட எவ்வளவு மடங்கு சம்பளம் வாங்கட்டும், ஆனா உன்னுடைய கடமை உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக ஓன் சம்பளத்திலிருந்து ஒரு சின்ன பகுதியை உன் அப்பா கையில என்ன செய்ய குடு. அவரு பயங்கர சொத்து இருக்கு, சொத்தை எனக்கு அனுபவிக்க தரமாட்டேங்கிறாரு. இவ்வளவு காலமா சொத்தை அவரு கைக்குள்ளே வச்சிட்டு இருக்காரு, வச்சுட்டு போட்டு. ஆனா உனக்கு கத்தர் ஆசீர்வதிச்சு கொஞ்சம் தந்திருக்கிறாருல்ல, அதுல ஒரு பகுதி எடுத்து அப்பா கையில கொடுத்துரு, அது உன் ஆசீர்வாதத்துக்காக. அல்லேலூயா. இத பெற்று பிள்ளைகள் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், இது மாதிரி செய்யுங்க. அதுக்கு மேல உங்களுடைய காரியம், உங்களுக்கு உதவினவர்கள் இருக்கிறார்கள் மறந்து விடாதருங்கள், இயலாதவர்கள் இருக்கிறார்கள், பல ரீதிகள்ல இருக்கு. மணி வேஸ்ட் பண்ணக்கூடாது, எந்த பணமும்
நீங்கள் உழைத்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் தான் உங்களுக்கு உரிமைப்பட்டதுதான். நான் கர்த்தருடையது கர்த்தருக்கு கொடுத்துட்டேன், இனி உள்ளதை நான் என் இஷ்டம் போல செய்யலாம். ஆனால் கர்த்தர் உனக்கு தருகிற பணத்தை உன் இஷ்டம் போல நீ என்ன செய்யக்கூடாது, விரயம் செய்யக்கூடாது. வீணடிப்பதை கர்த்தர் வெறுக்கிறார். அந்த அப்பத்துண்டு வீணடிக்கப்பட்டதை கூட கர்த்தர் என்ன செய்தாரு, கண்டித்தார், திரும்ப எல்லாம் பொறுக்கி சேர்க்க சொன்னார். எனவே பணம் வீணாகக்கூடாது, யாருக்காகவோ பணத்தை வீணாக்க கூடாது, உங்க தேவையில்லாத இதுக்காக பணத்தை என்ன செய்யக்கூடாது, வீணாக்க கூடாது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல பயங்கரமா நிக்கணும்னு ஆயிரக்கணக்கா செலவு பண்ணி ஒரு ட்ரெஸ் தச்சு போடுவாங்க, அந்த ஃபங்க்ஷனோட அதை தூக்கி அங்க போடுவாரு. இந்த பணம் வேஸ்ட். அதனால என்ன வந்துருச்சு, உனக்கு கிரெடிட் மிகவே சூடு புளிக்கி தள்ளிட்டு இருக்கோம், அதுல போய் அப்படி ஒரு ட்ரெஸ் வாங்கி லட்சக்கணக்கில் அல்லது ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி போட்டு வியர்த்து வடிந்து பரிதாப கோலமா நிப்பார்கள். பார்க்கவே சங்கடமா இருக்கும். பாவம், அப்படிதான் சொல்லணும் அவங்களை பார்த்தா, பாவம் பாவம் இப்படி நிப்பார்கள். அது வேஸ்ட். நிறைய விஷயத்துல இப்படி பணங்களை விரயம் பண்றது, விரயமே பண்ணக்கூடாது. அவன் செஞ்சுட்டு அவனோட ஒரு பங்கு நான் செய்யணும், நோ. கர்த்தர் என்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா. நல்ல பேலன்ஸ்டா நம்ம போகணும், ரொம்ப முக்கியம். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே.